காக போராடிச்சாவது அதை விட மேலானது எங்கால புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன். அவங்க ரெண்டு பேரும் பல்லவியில எங்கால சரணம் எழுதிட்டான். அந்த உயர்ந்த கோட்பாடு கொண்டவன் தமிழ் மீட்சி உரணும், தமிழர் எழுச்சி உரணும், தமிழ் வாழ வேண்டும், அதற்கு மான தமிழ் மகன் ஒருவன் ஆள வேண்டும், அதற்கு நாம் தமிழர் ஆட்சி மலர வேண்டும். இதான் கோட்பாடு. என்ன இந்த காலத்தில் வந்து தமிழ் தமிழ்னு பேசிட்டு இருக்கிறார் இவர் அப்படின்னு? தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? நாய் நரிக்கலாம் தான் சோறு கிடைக்குது, அது இங்கிலீஷ் படிச்சுட்டா சோறு இதுங்குது. அது நீ இப்படியே பேசிக்கிட்டு உனக்குள்ள ஒரு உறுதி வேணும், தமிழ் எனக்கு வேலையும் சோறும் அல்ல, தமிழ் என் உயிர். அந்த உணர்வு உனக்கு வரணும். தமிழ் என் அடையாளம். முன்னாடி நிற்கிற சீமான் என்ன சாதி சொல்லு, என்ன மதம் சொல்லு, ஆனால் என் வாய் வழியே வருகிற என் தாய்மொழி உலகிற்கு அடையாளப்படுத்துகிறது நான் தமிழன் என்று. இதுதான் என் அடையாளம். ஒரு குழப்பிக்கிறார். அப்ப மொழியை அழியவிட்ட இனங்கள் வாழாது. கடுகளவு மொழியை பாதுகாத்த இனங்கள் மலையளவு உயர்ந்து வாழ்ந்திருக்கிறது. சிரித்து போனாலும் மலையளவு உயர்ந்துடும் மொழியை பாதுகாத்த இனங்கள். அது ரொம்ப முக்கியம். அதுல என்ன, நீ யாரு? நீ இப்ப யாரு? நீ தமிழ் இல்ல, நீ தமிங்கிலன், நீ ஒரு தங்கிலீஷ்காரன். தமிழோடு சமஸ்கிருதம் கலந்த 1800 ஆண்டுக்கு முன்னாடி கண்டனம், 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்கு, பிறகு 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம், பிறகு துளு, இப்படி பிரிஞ்சு சிதைந்து போனாய். ஒரு தேசிய இனம் உன் கண்ணு முன்னாடி அழிந்து போனது. இப்போது நீ அழிந்து போய்விட்டாய். 90 விழுக்காடு நீ தங்கிலீஷ்காரன். உன் தெருவில் தமிழ் இல்லை, அது தமிங்கிலம். இப்போ இல்லாட்டி எப்போ? இது விளம்பரம். இது எப்படி எழுதுவ? IPPO. இப்போ இப்போ சீமான் ஆட்சிக்கு வந்தா ஒரே அப்போ. பரதேசி பிறந்த பரதேசி பையன் மகனே, ஒன்னு ஆங்கிலத்தில் எழுதினால் ஆங்கிலத்தில் எழுத அந்த மொழியை பெருமைப்படுத்து, தமிழில் எழுதினால் என் தாய்மொழி தமிழிலே எழுது, என் தாய்மொழியை வாழவை இல்ல தூக்கி போட்டு ஒரே மிதி சங்க அறுத்து போடுவேன். சும்மா பேசிட்டே போயிட்டு நினைச்சிருக்கேன். நீ என்ன அப்படிதான் நினைச்ச? எல்லா பேரும் அப்படிதான் நினைச்சிருக்கான். சும்மரம் மிரட்டினானுங்க, கைதுன்னு காட்டினானுங்க, அப்படின்னா செயல போட்டுருவானுங்க. டேய், செயல் கட்டினதே எங்களுக்கு தாண்டா, செயல் கட்டினதே எங்களுக்கு தான். இப்ப இப்ப நான் வந்து இருங்க இருங்க இருங்க, இப்ப நான் வந்து எந்த தவறும் செய்யலைங்க. பாதி பேர் என் சொந்தக்காரன் போலீஸு, என் சொந்தக்காரன் பூரா வக்கீல், வேலை யார் கொடுப்பா? ஏதாவது குற்றச்செயல நாங்கள் ஈடுபட வேண்டியது இருக்குங்க. அந்த குற்றச்செயல் கொலை செய்யறது கொலை அடிக்கிறது இல்ல, மக்களின் நலனுக்காக, எதிர்கால பாதுகாப்பாக, வாழ்வுக்காக, எங்கள் வளத்தை பாதுகாக்க, நிலத்தை பாதுகாக்க, என் மலையை காட்டை நீரை பாதுகாக்க, என் மொழியை மீட்க நான் களத்திலே போராடும் போது சிறை என்றால் ஒரு திருடனை, ஒரு அயோக்கியனை, ஒரு கொள்ளைக்காரனை சிறை சிதைக்கும். ஆனால்